வணக்கம் நண்பர்களே. காலையில் வந்து சாப்பாடோடு ஆரம்பிச்சிடலாங்க. டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்முனு ஒரு பெப்சி, ஓனரோட லாஸ்ட்டு மகன் அகமது வாங்கி கொடுத்தது. இனிமேல் ஓனரோட லாஸ்ட்டு மகன் சொல்கிறதோட பேர் நான் வச்சுங்க அகமது. இப்போதைக்கு எனக்கு வந்து கோயத்தில் அவர் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு வைங்க. அகமது வாங்கி கொடுத்ததுங்க காலைல. நம்ம சாப்பாடு எப்போ கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி என் ஃபேமிலியில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஏன் இப்போ நான் இருக்க ஒர்க் பண்ணுற வீட்டு ஃபேமிலி வந்து சூப்பர் வீடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க வீடு மாதிரிலாம் டார்ச்சர் கிடையாது. இருந்தால் பாலைவனத்துக்கு கிளம்ப போகிறேங்க. அந்த டியூட்டி முடிஞ்சிச்சு, அகமது கொண்டாந்து வீட்டில் விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தீவனங்கிற பாருங்க, தீவனம் தானே சொல்லுவாங்க சாப்பிட்றது. ஒட்டகத்துக்கு வந்து வாங்கி வச்சுருக்கோம், அதை கொண்டு இப்போ கொண்டு இறக்கிட்டு வரணும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஓனர் கொண்டு இறக்கிட்டு வந்துட்டார், இப்போ ரெண்டாவது டைம் நான் கொண்டு இறக்கி வரேன். எதுக்குன்னா எங்கள் ஓனர் மாதிரி ஒரு சூப்பர் டைப் யாரும் கிடையாதுன்னதுக்கு ஒரு காரணம் இது ஒன்றுங்க. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 நாளாக வந்து ருத்தப்பா அடிச்சுட்டு இருந்தது. அந்த டைமில் வந்து செடியை வெட்ட முடியலங்க. ஒரு டைம் ருத்தப்பாலவே மாட்டிக்கிட்டோம் செடியை வெட்டுறதுல. அதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஃபுல்லாக வேர்வையெல்லாம் வெளியே வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதை வந்து அவர்கிட்ட சொன்னோம், இந்த ருத்தப்பா டைமில் செடி வெட்ட முடியல ரொம்ப டயர்டாகுதுன்னு சொன்னோம். அண்ணே ஒரே வார்த்தை சொல்லிட்டார், ஒரு 10-15 நாளைக்கு வெட்ட வேணாம், நம்ம இது வாங்கிட்டு வந்து சாப்பாடு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஒரு டைம் கொண்டு லோடு இறக்கிட்டார். இப்போ நான் ரெண்டாவது டைம் கொண்டு போயிட்டுருக்கேன். இதுக்கு மேலே என்னங்க வேணாம் எங்கள் ஓனருக்கு சொல்கிறதுக்கு. நான் பல விஷயங்கள் குறை சொல்கிறேன்னா அது என்னோடய ஃபேமிலி கிடையாது, கொய்த்தில் நடக்கிற விஷயத்த தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே பாசிட்டிவாக சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு பாசிட்டிவாக நடக்கிறனால நான் கொய்த்து ஃபுல்லாக பாசிட்டிவாக நடக்குன்னு நான் சொல்ல முடியாது. சில பேருக்கு தப்பாக நடக்கிறனால நான் எல்லா வீடும் தப்புன்னு நான் சொல்ல முடியாதுங்க. அமையறது பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. ஆனால் என்னோடய ஓனர் மாதிரி யாரும் கிடையாதுன்னு அடித்து சொல்லுவேன். எதுக்குன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எது சொன்னாலும் ஏற்றுக்கார். இப்போ நம்ம சொன்னோம் செடி வெட்ட முடியல ஓகேன்ட்டார். இப்போ வந்து ஒரு நார்மலாக வந்து எனக்கு டியூட்டி ஃபுல்லாக இருக்குது, வண்டியே கழுவில. 4-5 நாள் நான் வந்து என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாளைக்கு ஒரு டைம் தான் வண்டியை கழுவுவேன். என்னோடய வண்டி ஒன்று, எங்கள் ஓனர் வண்டி ஒன்று, 1 Night 1, அப்புறம் அகமது வண்டி ஒன்று கேமரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணுங்க 2 வண்டி இருக்குது. பொண்ணுங்களும் குறைய சொல்ல முடியாதுங்க. அவங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா 3-4 நாளைக்கு ஒரு டைம் தான் கழுவுவேன். ஏன் கழுவலன்னு கேட்க மாட்டாங்க. சரி, அந்த மேட்டர் விடுங்க. பாலைவனத்துக்கு வந்தாச்சு. நம்ம ஒட்டகத்தை பார்த்தாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இந்த ஒரு 35 மூட்டை இருக்குங்க இறக்கணும். இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு அரை நேரம் ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்ப வேண்டியதான். போய் வீட்டில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும். ஏன்னா மணி இப்போயே பார்த்திங்கன்னா 12:30. ஒரு மணிக்கு கிளம்பினாலும் ஒரு 3 மணிக்கு போயிடலாம். போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டோன்னா ஒரு 3.5-4 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அகமது ஸ்டார்ட் பண்ணிடுவோம் டியூட்டியை. மூட்டையெல்லாம் இறக்கி அடிக்காச்சுங்க. இப்போ அவர் வந்து அந்த வேலை செய்கிற அப்படியில் பங்காளி, அவர் ரூமில் வந்து உட்காந்துருக்கேன். ஏர் கூலர் இப்போ ரொம்ப கூலிங்க வருது, பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் வெயில் தணிஞ்சிருச்சு, வர வர இன்னமே கொஞ்சம் குளிர் ஸ்டார்ட் ஆக போகும். அதனால் கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ ஏர் கூலரில் நல்ல கூலிங்காக காற்று வருது. சரி, நம்ம பழைய மேட்டருக்கு போவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலைல எழுந்திரிச்சு கன்ஃபார்மாக வண்டி கழுவியே ஆகணும். 6:30 வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் கழுவி இருக்கணும். ஏன்னா அவங்க ஒரு டியூட்டிக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வண்டி நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா எங்கள் ஓனர் ரிட்டையர், அதனால் அவர் கண்டுக்க மாட்டார் எப்போ வேணாலும் வண்டி கழுவலாம். எங்கள் ஓனர் டியூட்டிக்கு போயிட்டுருக்கும் போது நான் அது மாதிரி தான் கழுவிட்டு இருந்தேன். ஒன்று அந்த வண்டி கழுவுற பிரச்சனை, இதெல்லாம் எங்கள் ஓனர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். ஆக மொத்தத்தில் வண்டி அழுக்காக இருக்கக்கூடாது, நீட்டாக இருந்தால் சரி. அப்படிங்கிறப்ப என்னென்னா 2 நாளைக்கு ஒரு தடவை கழுவுறது அந்த சம்திங் அது மாதிரி பண்ணிக்கலாம். என் வீட்டில் குறையே இல்லையான்னு கேட்டால் குறை இருக்குதுங்க. ஒரே குறை என்னென்னா சாப்பாட்டு பிரச்சனை தான். என்னால் கரெக்ட் டைமுக்கு நான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது. மத்தியானம் சாப்பாடு 3:30, காலைல சில டைம் சாப்பிடவே மாட்டேன், நைட்டும் சில டைம் சாப்பிட்ருக்க மாட்டேன். இல்லாட்டி மதியானம் ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு வச்சுருந்தேன்னா அதை நைட்டு ஊற்றி சாப்பிடுவேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அகமதோட போயிட்டேன்னா பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு சாப்பாடு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டு டியூட்டி நெருங்கிட்டேன். எங்கள் ஓனரோட தம்பி வீட்டுக்கு வந்திருக்கேன். அகமது தான் வந்திருக்காப்ல ரெகுலராக. இங்கே வந்தோன்னே தான் எனக்கு திருப்தி ஆகும்னு வைங்களேன். டெய்லியும் வந்துடுவார் ஸ்கூல் மாதிரி. இங்கே வந்து முடிச்சுட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு போனோம்னா டியூட்டி ஓவர். தீனி இருக்குது, அது 2-3 எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் டீயை குடிச்சிட்டு வெளியே போய் உட்கார வேண்டியதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் என்ன நிலவரம் இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பாய் நண்பர்களே.